அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வளர்பிறை அஷ்டமி அன்று சொர்ண ஆகர்ஷண பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் இருந்தபடி அப்படிங்கிறத பார்க்கலாம். வளர்பிறை அஷ்டமி திதி வந்து 27ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மதியம் 3 மணியிலிருந்து ஆரம்பிக்குது. மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி வரை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வளர்பிறை அஷ்டமி திதி இருக்குது. நீங்கள் வியாழக்கிழமை மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை காலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். வியாழக்கிழமை வழிபாடு செய்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா காலையே 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே வழிபாடு செய்வது நல்ல ஒரு சிறப்பான நேரம். இந்த நேரத்துலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். எப்படி சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும் வீட்டில் இருந்தபடி அப்படின்னா, உங்ககிட்ட சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குன்னா படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை படம் எங்ககிட்ட பைரவர் படம்லாம் இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க, வளர்பிறை அஷ்டமினால் நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் எதற்காக வழிபாடு செய்கிறோன்னா, இவர் தான் தன ஆகர்ஷணத்தை நமக்கு கொடுப்பார், அதாவது தன லாபத்தை கொடுப்பார், பண வரவை கொடுப்பார், நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவரே வளர்பிறை பஞ்சம் என்று வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ கால பைரவர் வந்து அவர் வந்து நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுபவர், அதாவது நமக்கு நோய் நொடிகள் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுபவர், நமக்கு வந்து காவல் தெய்வமாக கால பைரவர் இருப்பார். கிரக தோஷ பிரச்சனை இருக்குது, அதாவது கிரகம்னா சனி பகவான் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. இப்போ குரு பெயர்ச்சி நடந்திருக்கு, குரு பெயர்ச்சி கூட சரியில்லாதவங்க கூட பைரவரை வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சனி பகவானுடைய இது நமக்கு சனி நடக்கும் பார்த்திங்களா, அதாவது எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது நடக்கும், அதாவது கண்டச்சனி, அஷ்டமச்சனி, பாதச்சனி, எல்றச்சனி இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கும். யாருக்காவது வீட்டில் ஒரு ஆளுக்காவது அந்த சனி திசை நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க பார்த்திங்க அப்படின்னா கால பைரவரை வழிபாடு செய்யும்போதும் அந்த தாக்கம் வந்து நம்மளை வந்து கட்டாயமாக குறையும். ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பரவலாமல் இருக்கும், நோய் நொடிகள்லாம் இருக்குது, மருத்துவ செலவுகள்லாம் வருது அப்படின்னா நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக தீரும். எல்லா பிரச்சனைக்கும், எதிரி பிரச்சனைக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அனைத்துக்குமே ஒரே தீர்வு பைரவர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு. பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா ஆலயத்திற்கு போய்ட்டு வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் ஆலயம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. நிறைய பேர் வந்து கால பைரவர் படம்லாம் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க, படம் இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. கால பைரவரெலாம் நம்ம ஆலயத்தில் போய் வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். முடியாதவங்க, பக்கத்தில் ஆலயம் இல்லாதவங்க தான் வீட்டில் இருந்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வளர்பிறை அஷ்டமி என்று சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யும்போது அஷ்டலட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அகல் தீபம் ஏற்றிக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு செவ்வர்லி மலர்கள் சூட்டிட்டு நீங்கள் வந்து பைரவர் படம் இருக்குது அப்படின்னா, அதாவது சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்குன்னா அதற்கு மலர்கள் போடுங்க, அல்லது நீங்கள் விளக்க சுற்றி மலர்களால் இது அலங்காரம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு சாதம் வைங்க, அல்லது பால் வைத்தா கூட போதும், அல்லது இனிப்பானது ஏதாவது ஒன்று வைத்தா கூட போதும். வைத்துட்டு ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரை போற்றிங்கிற மந்திரம், எளிமையான மந்திரம் சொன்னால் போதுங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த பைரவத்தை தான் வந்து அஷ்டலட்சுமி சக்தி வாங்கிட்டு போகிறனால தான் இந்த அஷ்டமி நாள், ஆனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் தனத்தை தரக்கூடியவர் தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர். சொர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து நீங்கள் மனசார அன்னைக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகையும் பணமும் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்தளவுக்கு விசேஷமானவர் சொர்ணாகர்ஷண பைரவர். இந்த வழிபாடு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆன்மீக தகவலும் வரகமின் பற்றிய தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.